டெய்லி வீட்டு வேலைகளை பார்த்துட்டு ரெண்டு குழந்தைகளை கவனிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண பெண்ணோட வாழ்க்கை எப்படி சாதனையாக மாறிச்சுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்பிகா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இருந்தும் எப்படி அவங்க பள்ளியில் சேர்ந்து படிச்சுட்ருக்காங்க, 8th வரைக்கும் ஒரு பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க, அடுத்து 9th படிக்கிறதுக்காக வேறொரு பள்ளிக்கு மாறுறாங்க. இந்த மாதிரி தன்னோட 16 வயசில் 9th படிச்சுட்ருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வரன் வருது. மாப்பிள்ளை வேற போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. அதனால அம்பிகா அவங்களோட வீட்டில் அவங்க பள்ளி படிப்பை நிப்பாட்டிட்டு 14 வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறாங்க, அதன் பிறகு இன்னொரு குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி 18 வயசுக்குள்ளேயே கல்யாணமாகி அம்பிகா அவர்கள் ரெண்டு குழந்தைக்கு தாயாகிட்டாங்க. இந்த தொடர்ந்து தினமும் கணவனை கவனிச்சுட்டு ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு எல்லாரும் வாழ்கிற ஒரு சாதாரண வாழ்க்கை தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த தருணத்தில் தான் அவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படுது. சுதந்திர தின அணிவகுப்புக்காக ஒரு ஒத்திகை நடக்குது. அந்த பரேடில் அம்பிகாவின் கணவர் போலீஸ் கான்ஸ்டபிள்னால அவரும் கலந்துக்கிறாரு. இந்த பரேடை வேடிக்கை பார்க்க அம்பிகா அவர்களும் போகிறாங்க. அம்பிகா அவர்கள் அந்த பரேடை நேரில் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. ஏன்னா பல கான்ஸ்டபிள்களும் பல போலீஸ் அதிகாரிகளும் இளம் வயதாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரருக்கு தங்களுடைய மரியாதையை வழங்குறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி உயர் பதவிகள்லாம் வயதான அதிகாரிகள் தானே இருப்பாங்க. ஆனால் வெறும் 24 வயசு மட்டுமே இருக்க ஒருத்தர் இந்த பதவியில் இருக்கதை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இந்த பரேட் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படிங்க இவ்வளோ போலீஸ் கான்ஸ்டபிள்ஸும் இவ்வளோ இன்ஸ்பெக்டரும் அந்த சின்ன வயத்தில் இருக்க அந்த அதிகாரிக்கு மரியாதை செலுத்துகிறாங்களே, அது ஏனுக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கு அம்பிகாவோட கணவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் IPS ஆஃபீஸர், இந்தியாவிலே கடினமான தேர்வான UPSC எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு பயிற்சி முடிச்சுட்டு டைரெக்டாக IPS ஆஃபீஸர்னு ஆனவர். UPSC எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டா போதும், இது மாதிரி சின்ன வயசுலேயே IPS ஆயிடலாம் அப்படின்னு அம்பிகா அவர்களோட கணவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி இளம் வயதிலேயே மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக மாற முடியுன்ற விஷயம் அம்பிகா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. மறுநாள் அவங்க கணவர்கிட்ட, நானும் இந்த மாதிரி UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணும், நானும் ஒரு நல்ல போஸ்டிங்க்கு வரணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, பொறுமையாக நீ முதல் 10th ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணும், நெக்ஸ்ட்டு 12th கம்ப்ளீட் பண்ணும், அதை தொடர்ந்து டிகிரி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நீ UPSC எக்ஸாமுக்கு எலிஜிபிள். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய அந்த UPSC எக்ஸாம் எழுதணும். அதில் 3 தேர்வுகள் இருக்குது. முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம், நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம், கடைசியாக இன்டர்வியூ. இந்த 3 நீ கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டா அடுத்து நீ IPS அதிகாரி மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அம்பிகாவோட கணவர். இதை கேட்ட பிறகு அம்பிகா அவர்களும், சரிங்க, நானும் மிகப்பெரிய IPS அதிகாரியாக மாறணும் இலக்க தீர்மானிச்சிட்டேன், ஒரு நாள் கண்டிப்பாக நானும் IPS அதிகாரியாக மாறுவேன், அதுக்கான முயற்சிகளை எடுக்க போகிறேன், இனி நான் தொடர்ந்து படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் அவங்க கணவரும் தாராளமாக படிமான அனுமதி கொடுக்குறாரு. உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல், ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் மறுநாளே 10th படித்து முடிக்கணும்னா என்னென்ன பண்ணணும், 10th திரும்ப எப்படி எழுதணும், இப்போ என்ன புத்தகங்கள்லாம் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்களாவே வெளியில் போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தொடர்ந்து 10th எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கையோடு வாங்கிட்டு வந்து 10th எக்ஸாம் ப்ரைவேட்டாக எழுதுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படிக்க படிக்க படிப்பு அவங்களுக்கு ஒரு இயல்பான விஷயமாக மாறிடுச்சு. தொடர்ந்து படித்து 10th எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து 12th எக்ஸாமும் ப்ரைவேட்டாக எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க. இதன் பிறகு தான் டிகிரி படிக்கணும். தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தொலைதூர கல்வியில் அவங்களாவே போய் விசாரித்து டிகிரி படிப்புலையும் சேர்ந்துட்டாங்க. வீட்டிலேருந்தே படிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டிகிரியும் முடித்து டிகிரி வாங்கிடுறாங்க. இப்போது UPSC எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு எலிஜிபிள் ஆயிட்டாங்க அம்பிகா அவர்கள். ஸோ ஆனால் இதன் பிறகு தான் அவங்களுக்கு உண்மையான தேர்வே ஆரம்பிக்குது. 10th 12th டிகிரி இதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் UPSC எக்ஸாம் அது ஒரு தவம் மாதிரி. அதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே படிச்சுட்டு தயாராக முடியாது. சென்னை போய் ஒரு கைடன்ஸோடு படித்தோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாகவே அந்த தேர்வில் வெற்றி பெறலான்னு தன்னோட கணவர்கிட்ட சென்னை போக அனுமதி கேட்குறாங்க. அம்பிகா அவர்களோட கணவரும் சென்னை போய் ஒரு நல்ல UPSC எக்ஸாம் சென்டரில் சேர்ந்து படிக்க அவங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. UPSC எக்ஸாமுக்காக அம்பிகா சென்னை போய் படிக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னது போலேயே UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னா 3 ஸ்டேஜஸ் கிளியர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ், நெக்ஸ்ட் மெயின், அடுத்து இன்டர்வியூ. 3 கிளியர் பண்ணால் தான் IPS ஆக முடியும். ஒருவேளை 2 ரவுண்ட் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டால் கூட மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் அட்டன் பண்ணணும், மறுபடியும் ப்ரிலிம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால வெகு ஜாக்கிரதையாக அம்பிகா படிக்கிறாங்க.
2004 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முதன் முறையாக எழுதுறாங்க. ஆனால் அந்த வருடம் அவங்க அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அடுத்து மறுபடியும் ரெண்டாவது முறை 2005 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த வருடமும் தோல்வியை அடைக்கிறாங்க. மூன்றாவது வருடம் 2006 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த வருடமும் அவங்க எக்ஸாமில் ஃபெயில் தான். ஸோ இந்த மாதிரி 3 அவங்க எக்ஸாம் எழுதியும் முதல் ரவுண்ட்லேயே தோல்வி அடைஞ்ச காரணத்தினால அவங்களோட கணவர் என்ன சொல்கிறான்னா, போதுமா, நம்மளோட குழந்தைகள் ரொம்ப நல்லா தனியாக வளர்கிறாங்க, அதனால் இனி நீ அங்கேருந்தே படிக்க வேண்டாம், வேணும்னா இங்கே வந்து உன்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பிகாவோட ஹஸ்பண்ட் அப்படி சொன்னனால அம்பிகா அவர்கள் என்ன சொன்னாங்க, தன்னோட கணவர்கிட்ட, எனக்கு இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, இதுதான் கடைசி முறை, இந்த முறை என்னால் முதன்மை தேர்வு கூட கிளியர் பண்ண முடியலைன்னா நான் திரும்ப அங்கே ஊருக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரே ஒரு தடவை இந்த 1 மட்டும் எனக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது. இதை அவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா இத்தனை வருடங்கள் அவங்க கஷ்டப்படுத்து 10th 12th டிகிரி படித்தது, டிகிரி முடித்தது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும், இந்த 3 வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த 1 அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வெறித்தனமாக படிக்கிறாங்க. விடாமுயற்சியோட ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த 1 நம்ம எப்படியாவது சக்ஸஸ் அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்பில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தவம் போல் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் முதன்மை தேர்வை எழுதுறாங்க. அது நல்லா எழுதி முடிச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து சில மாதங்களில் ரிசல்ட் வருது. ஒரு வித பயத்தோடையும் பதத்தோடு தான் அந்த ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ப்ரிலிமினரி எக்ஸாம் முதன்மை தேர்வில் அம்பிகா அவர்கள் பாஸ் ஆயிட்டாங்கன்னு வருதுங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. மறுபடியும் அடுத்த நொடியே மெயின் எக்ஸாமுக்கு தயாராகிறாங்க. மிகவும் சிறப்பான முறையில் மெயின் எக்ஸாம் எழுதி அதையும் கிளியர் பண்ணிடுறாங்க. 3 ரவுண்டு இன்டர்வியூக்கு டெல்லி போகணும். 2 கிளியர் பண்ண எத்தனையோ பேர் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால இன்டர்வியூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வித பயத்தோடையும் பதத்தோட தான் டெல்லி போகிறாங்க. இருந்தும் இன்டர்வியூவில் தைரியமாக பல பதில்கள் சொல்லி ஒரு நம்பிக்கையோட வெளில வந்தாங்க. இதை தொடர்ந்து சில மாதங்கள் கழித்து ரிசல்ட் வருது. அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 10 பேர் எழுதின தேர்வில் 287 ரேங்க் எடுத்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க அம்பிகா. சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் சாதாரண குடும்ப பெண்ணாக வாழ்ந்துருந்த அம்பிகா அன்னையிலிருந்து அம்பிகா ஐபிஎஸ்ஸாக மாறியிருக்காங்க. இன்றைக்கி மும்பையில் டிஜிபியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அம்பிகா. செம்மல அம்பிகா அவர்களோட கதையிலேருந்து 5 முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அம்பிகா அவர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தினது அந்த பரேடு தான். ஒருவேளை அவங்க அந்த பரேடை நேராக பார்க்காம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் சாதாரண ஒரு குடும்ப பெண் வாழ்க்கையாகவே முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ நீங்களும் நிறைய விஷயத்த பாருங்கள், நல்லா ஒத்து கவனிங்க, நிறைய அப்சர்வ் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள், புது புது விஷயங்களை ரியலைஸ் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை மேலோட்டமாக பார்க்காம அதில் ஒரு சின்ன விஷயத்தை கூட நல்லா ஒத்து கவனித்து பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூட நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் டே டு டே லைஃப்பில். அதை நம்ம பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறதே இல்லை. ஸோ இதை ஒரு மெயினாக நோட் பண்ணி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு போகிற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியும். இது மாதிரி சென்னையில் ஒவ்வொரு வருஷமே ஓதரம் பரேட் நடந்துட்டு இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேலாம். அப்போலாம் நீங்களும் உங்க பேரண்ட்ஸ், உங்க கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போங்க, அங்கே போய் உங்க குழந்தைங்களுக்கும் காமிங்க, அவங்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அவங்களும் இது மாதிரி நிறைய மோட்டிவேட் ஆகி நம்மளும் இப்படி ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க மனசில் பதியலாம். ஸோ நீங்கள் அவங்கள கண்டிப்பாக கூட்டு போக ட்ரை பண்ணுங்க. இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சின்ன வயசுலேருந்தே அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது, லாஸ்ட் சான்ஸ். 3 தேர்வுகள் எழுதியும் முதல் ரவுண்ட் கூட கிளியர் பண்ண முடியல அம்பிகாவால். ஆனா கடைசி முறை ஒரே அட்டெம்ட்லே எப்படி அவங்களால 3 கிளியர் பண்ண முடிஞ்சது? எல்லா கடைசி வாய்ப்பையும் நல்லா சூப்பரா பயன், ஒருவேளை நம்ம இதை சரியா பயன்படுத்தல அப்படின்னா இத்தனை வருடம் நம்ம படித்த அத்தனையுமே வீண் அப்படின்னு சொல்லி அவங்க 1 கடைசியா சூப்பரா பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை மாத்திருக்காங்க. நீங்களும் உங்களோட ஒவ்வொரு நாளையும் இதுதான் என்னோட கடைசி நாள் நினைச்சு பார்த்து உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பும் இதான் எனக்கு கிடைக்கல கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தேர்ட் பாயிண்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் பிக். அம்பிகா அவர்கள் பார்த்த அந்த பரேடு அவங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனே அவங்களும் நானும் இந்த மாதிரி படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்,
நம்மளும் படிச்சு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம், நம்மளும் படிச்சு ஏதோ ஒரு கான்ஸ்டபிளா வேலைக்காவது போகணும்னு நினைக்கல. படிச்சு முடிச்சு நம்மளும் அதே மாதிரி அந்த ஐபிஎஸ் அதிகாரமாதான் தீர்மானிச்சாங்க. எப்பொழுதுமே நட்சத்திரத்துக்கு குறிவைங்க, அப்பொழுதுதான் உங்களால மலை உச்சிக்காக போக முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க எப்பொழுதுமே நட்சத்திரத்துக்கு டார்கெட் பண்ணுங்க. நீங்க பெரும்பாலும் மெட்டமாடிக்கு போகணும்னா நீங்க நிறைய பேர் நம்ம டார்கெட் பண்றோம். அதனாலதான் முதல் மாடியை கூட தாண்ட முடியாம கடைசி வரைக்கும் நம்ம கீழே இருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். அம்பிகா அவர்களால முதல் மூன்று முறை பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல, ஆனா அடுத்த முறை அவங்களோட தேர்வுக்கு போகுது முன்னாடி நம்ம பண்ண தவறுகள் என்ன, நம்ம எதனால தோல்வி அடைந்தோம் அப்படின்னு சிந்திச்சு அந்த தவறுகள் இனிமே நடக்காம பாத்துக்கிட்டாங்க, அந்த தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அடுத்த முறை அவங்க ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடிச்சு. அது சரி, பிரிலிமினரி எக்ஸாம் ரெண்டு முறை எழுதி பார்த்துருப்பாங்க, அதனால அவங்க தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்க. மெயின் எக்ஸாம் இன்டர்வியூலாம் அப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றாங்க, அதெல்லாம் எப்படி ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? அதனாலதான் அவங்க நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி பார்த்துருக்காங்க, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி பார்த்துருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்களும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம், நிறைய மாடல் டெஸ்டிங்ஸ்லாம் எழுத பாருங்க. இந்த மாதிரி மாடல் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதும்பொழுது தான் உங்களுக்கு நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கே புரியும், அந்த தவறுகளை திருத்திக்கவும் முடியும். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், அதை நீங்கள் நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாருங்கள். அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்களே ஒவ்வொரு முறையும் தவறு பண்ணி அதை திருத்திட்டே இருக்கவும் முடியாது, அடுத்தவங்களை பார்த்தும் பாடம் கற்றுக்கலாம். அவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை எப்படி அவங்க கிளியர் பண்ணிக்காங்க, அவங்க எப்படி ரெக்டவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அடுத்தவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லி அதுலேயும் கிளியர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்து அதுலேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் நம்ம லைஃபோட பெஸ்ட் பார்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த அஞ்சு பாயிண்ட்டுமே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு ரீகேப்பாக. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்குற ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட், லாஸ்ட் சான்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூட ஒவ்வொரு வாய்ப்பும் இதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு நினச்சி பயன்படுத்துங்க. மூணாவது பாயிண்ட்டு, ட்ரீம் பிக், நீங்கள் மிகப்பெரிய இலக்குகளை தீர்ப்பாணிக்க லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நாலாவது பாயிண்ட், உங்கள் தவறுகள்லேருந்து நிறைய கற்றுக்கோங்க. ஸோ அஞ்சாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ், நீங்கள் அடுத்தவங்களோட தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வர பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸாகவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் இலக்குகளை அடையலாம். ஒரு சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த அம்பிகா அவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இந்தியாவோட மிகப்பெரிய நகரமான மும்பையில் டிஜிபியாக பெண் சிங்கமான கதை ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதை கேட்டு நிறைய பேர் லைஃப்பில் ஒரு சூப்பரான மாற்றத்தை கொடுக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா சும்மா எஃபர்ட் போடாமல் நிறைய எஃபர்ட் போடுங்க. சோஷியல் மீடியாஸில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. இதனால் உங்கள் டைம் வேஸ்ட், உங்கள் மைண்டும் ரொம்பவே நெகட்டிவ் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம கிடைக்கிற டைமை ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பட் அதே டைமில் நிறைய ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, உடம்புக்கு மெடிடேட் பண்ணுங்கள், எக்ஸசைஸும் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் உங்கள் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே கான்சென்ட்ரேஷன் ஒரே லெவலில் இருந்தால் தான் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.